இருக்கிற இடத்தியவர் தாத்தா ரெட்டவெளி சீனிவாசன். அவர் குழந்தையாய் பிறக்கிற காலத்தில் இவர் இயக்கம் எடுத்துக் கொண்டிருந்தார். ஆதி திராவிட மகாஜன சபை அல்லது பரையர் மகாஜன சபை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு முன்னாடி அவர் பிறந்த மாவட்டம் தான் காஞ்சிபுரம் மாவட்டம். உத்திரமேலூர் அருகே தேவையாளம் என்னும் கிராமத்தில்தான் அவர் பிறந்து வளர்ந்திருக்கிறார். அவர் மிடுக்கான உடையை பார்க்கிற போது, கம்பீரமான மீசையை பார்க்கிற போது, அவருடைய தோற்றத்தை பார்க்கிற போது நம்மை போல வறுமையிலே உழன்ற குடும்பம் என்று சொல்ல முடியவில்லை. அப்போதே அவர் வசதியாக நல்ல ஒரு குடும்பத்திலே பிறந்தவராக தோற்றமளிக்கிறார். அவர் நமக்கென்ன என்று ஒதுங்கி வாழ்ந்திருக்க முடியும், பதுங்கி வாழ்ந்திருக்க முடியும், அமைதியாக வாழ்ந்திருக்க முடியும்? இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக திணிக்கப்படுகிற கொடுமைகளை பற்றி கவலைப்படாமல் நாம் ஏன் அந்த வம்பிலே நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கருதியிருக்கலாம். ஆனால் அவ்வாறு இல்லாமல் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, தீண்டப்படாதவர்களாய் இந்த சமூகத்தில் நசுக்கப்பட்டவர்களாக கிடக்கிற இந்த மக்களுக்காக இதோ நான் இருக்கிறேன் என்று களமாடியவர்தான் மாவீரன் ரெட்டவெளி சீனிவாசன். சாதியின் பெயரை சொல்லுவதே இழுக்கு என்று எண்ணிக்கொண்டிருந்த காலத்தில், அது இழுக்குரிய ஒரு சொல் அல்ல, பெருமைக்குரிய சொல் என்று பிரகடனப்படுத்தியவர் ரெட்டவெளி சீனிவாசன். ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உருவான புறநானூற்று பாடலிலேயே பாணன் பறையன் துடியன் கடம்பன் இந்நான்கல்லது வேறு குடியல்ல என்று ஒரு சொல்லாடம் வருகிறது, வரி வருகிறது. தொன்மை காலத்தில் நான்கே நான்கு குடிகள் தான் இந்த தமிழ்ச் சமூகத்தில் இருந்திருக்கிறார்கள். அந்த நான்கு குடிகள், ஒன்று பறையர் குடி, இன்னொன்று பாணர் குடி, இன்னொன்று துடியன், இன்னொன்று கடம்பன். இந்த நான்கு வகை குடிகளில் இருந்துதான் பிற சமூகத்தினர் பிரிந்திருக்க வேண்டும், வெவ்வேறு சாதியினர் உருவாகி இருக்க வேண்டும் என்பது நம்முடைய தொன்மை காலத்து இலக்கியங்கள் சான்றுகளாக கூறுகின்றன. வேறு எந்த சாதியும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததாக புறநானூர் கூறவில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வன்னியர் இருந்ததாகவோ, செட்டியார் இருந்ததாகவோ, முதலியார் இருந்ததாகவோ, பிள்ளைமார் இருந்ததாகவோ, ரெட்டியார் இருந்ததாகவோ, நாயுடு இருந்ததாகவோ, விஸ்வத்தர் இருந்ததாகவோ, நாடார் இருந்ததாகவோ, பிராமணர் இருந்ததாகவோ அந்த இலக்கிய சான்று கூறவில்லை. பறையில் இருந்திருக்கிறார் என்பதை அந்த இலக்கியம் கூறுகிறது. அவ்வளவு தொன்மை வாய்ந்த, பழமை வாய்ந்த, பெருமை வாய்ந்த ஒரு குடியில் பிறந்தவன் நான் என்று சொல்லிக் கொண்டவர்தான் தாத்தா ரெட்டவெளி சீனிவாசன். அதனால் அவர் உருவாக்கிய அமைப்பின் பெயரே பறையர் மகாஜன சபை. அவர் ஒரு பத்திரிகையும் அந்த காலத்திலே தொடங்கி நடத்தியிருக்கிறார். அந்த பத்திரிகைக்கே அவர் பறையன் என்று பெயர் சூட்டியிருக்கிறார். பத்திரிகை கையில இந்த காலத்தில் அம்பேத்கர் படம் போட்ட புத்தகத்தை வச்சுதான் நிறைய பேர் மறைச்சு மறைச்சு வச்சுக்கிறான். இந்த இங்கிலீஷ் பேசுறவங்களா இருக்கான் பாருங்க, கொஞ்சம் டிகிரி படிச்சுட்டு காலேஜ் போயிட்டு வெள்ளையும் சொல்லமா நிக்கிறவன் நிறைய பேர் அம்பேத்கர் படம் வச்சா எஸ்சின்னு தெரிஞ்சிருன்னு அம்பேத்கர் படத்தை மறைச்சுவான். அம்பேத்கர் படம் வைத்திருந்தாலே நம்முடைய அடையாளம் தெரிந்துவிடும் என்று அச்சப்படுகிற கோழைகள் நிறைந்த இந்த காலத்திலேயே நாம் இப்படி பல கோழைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சமூகம் எப்படி இருந்திருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அப்போதே ஆம், நான் பறையர்குடியின் பிறந்தவன் தான், நான் பறையன்தான் என்று அந்த பெருமையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து பறைசாற்றியவர் ரெட்டவெளி சீனிவாசனார். பறையன் என்கிற பெயரிலேயே இதழை நடத்தினார்.